ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி வில்லியம் கவுடி. இவர் பிறந்தது 6/5/1857, மறைந்தது 9/4/1922. ஊர் சென்னர்விக், நாடு ஸ்காட்லாந்து, தரிசன பூமி இந்தியா. இன்று என்றால் மே 6 வில்லியம் கவுடியின் பிறந்த தினம். இறைப்பற்று மிக்க அன்னையின் அரவணைப்பில் அற்புதமாக வளர்ந்தவர். தந்தை ஒரு இறைப்பணியாளர். 1882 இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். சென்னையில் ஜார்ஜ் டவுன் மற்றும் புனித தாமஸ் மலையின் வெஸ்லி சபைகளில் பணிபுரிந்தார். 1883 திருவள்ளூர் பகுதியில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏழைகளின் மீது பரிவு கொண்டு தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தலித் மக்கள் மீது பாசம் கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொன்னபோது உயர் ஜாதி மக்கள் கற்களையும் நாற்றமடிக்கும் சேச்சையும் அவர் மீது அள்ளி வீசினார். கல்லெறிந்த மக்களை பார்த்து, நீங்கள் என் மீது கல்மழை பொறிந்தீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அரிசி மழையை பொழிவார் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போது அப்பகுதி மிகுந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலப்பிரபுக்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஏழை மக்களை விடுவித்தார். அவர்களின் நிலங்களை அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும்படி செய்தார். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிகளை ஏற்படுத்தினார். விடுதிகளும் ஏற்படுத்தப்பட்டது. இக்காடு என்ற கிராமம் கவுடியால் செழிப்பை பெற்றது. கடும் பிரயாசத்தின் பலனாக இக்காட்டில் வெஸ்லி ஆலயத்தை கட்டினார். முதல் உலக போரில் தன் மகன்கள் இருவரை இழக்க கொடுத்தும் சோர்ந்து போகாமல் தன் கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காகவே வாழ்ந்த கவுடி உலகிற்கு ஓர் வரப்பிரசாதம். அன்பரே, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கின்றீர்களா? ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்து உமக்குள் வழி நடத்த உதவியருளும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.